இலக்குடன் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் காவல் நிலையத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் முற்றுகையிட்டு தற்போது போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் கலிஃபத்துல்லா. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். கலிஃபத்துல்லா, சொல்லுங்க, மயிலம் காவல் ஆய்வாளர் காவல் நிலையத்தை விசிகாவினர் தற்போது முற்றுகையிட்டிருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம்? விரிவான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் உமா. பெரும்பாக்கம் கிராமத்தில் டிபிஎல் என்ற தனியார் நிறுவனம் கல்குவாரி ஒன்றை நடத்தி வருகிறது. குவாரியில் அரசு அனுமதித்த அளவை விட அதிக அளவு பள்ளம் தோன்றுவதாகவும், இரவு நேரங்களில் அதிக சத்தம் எழுப்பு வெடிகள் கொண்டு பாறைகளை வெடிக்க செய்வதாகவும், இரவில் பொதுமக்கள் நிம்மதியாக உறங்க முடியவில்லை எனவும், மேலும் ஊராட்சி மன்ற நிர்வாகத்தை கட்ட வேண்டிய தொழில் வழி உள்ளிட்ட எந்த வரியும் கட்டவில்லை எனவும் குற்றச்சாட்டு. இதனால் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த ராஜங்கம் தலைமையில் பொதுமக்கள் கல்குவாரியை முற்றுகையிட்டு இயந்திரம் மூலம் கல்குவாரி நிறுவனம் ஆக்கிரமிப்பு செய்த உடையை சரி செய்து கொண்டிருக்கும் போது அங்கு வந்த குவாரி நிறுவனத்தை சார்ந்த அதிகாரிக்கும் பொதுமக்களும் இடையே வாக்குவாதம் நடைபெற்றது. மயிலம் காவல் ஆய்வாளர் லட்சுமி ஊராட்சி மன்ற தலைவர் ஒருமையில் பேசி, ஊராட்சி தலைவருக்கு என்ன அதிகாரம் உள்ளது? உனக்கு இங்கே என்ன வேலை? என்ன ஒழுங்காய் வந்து வண்டியில ஏறு, இல்லை என்றால் உன்னை தர நான் எடுத்துச் செல்வேன் என்று மிரட்டியதாக கூறப்படுகிறது. பின்பு ஊராட்சி மன்ற தலைவரை இப்படி பேசியதை பொதுமக்கள் எதிராக அங்கிருந்து காவல் ஆய்வாளர் புறப்பட்டு சென்றார். பின்பு நடந்த பேச்சுவார்த்தையின் மூலம் பஞ்சாயத்து நிர்வாகத்தை கட்ட வேண்டிய முழு தொகையும் ஒரே வாரத்தில் செலுத்திவிடுவதாகவும் கல்குவாரி நிர்வாகம் உத்தரவு கொடுத்துள்ளது. பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். மயிலம் காவல் ஆய்வாளர் லட்சுமி பெரும்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவரை ஒருமையில் பேசியதை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சியினர் மாவட்ட செயலாளர் திலீபன் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் மயிலம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு இன்ஸ்பெக்டர் லட்சுமிக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதுமா. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கலிஃபத்துல்லா.